Edureka Learning Center. Tech ready, job ready. மாமா உங்ககிட்டயே வந்து இனியா விஷயத்த பேசிருக்காருன்னா அப்போ இனியாவை லவ் பண்றாருன்னு அர்த்தம்? அட என்ன சொல்ற நீ? அண்ணா உங்ககிட்ட வந்து இனியாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரா? அப்படி ஸ்ட்ரைட்டா சொல்லல, ஆனா அந்த மாதிரி மீன் பண்ணி தான் சொன்னாரு. என்ன சொல்ற நீ, எனக்கு புரியல. எனக்கும் தான் அவரு முதல்ல சொன்னப்போ புரியல, போக போக தான் புரிஞ்சுது. அதான் அந்த ஹவுஸ் ஓனர் பிரச்சனை சொன்னல, அத உங்க அண்ணன் தான் சால்வ் பண்ணாரு. அப்புறமா இனியா காஃபி போட்டு கொடுத்தா, குடிச்சிட்டு கிளம்பும் போது என்கிட்ட, இனியா காஃபி ரொம்ப நல்லா போடுறாங்க, இந்த காஃபி ஆயுசுக்கும் கிடைக்குமான்னு மனசு ஏங்குதுன்னு சொன்னாரு. இல்ல இல்ல, நாளா நம்ப மாட்டேன். அந்த இடியமினாவது அப்படி பேசுறதாவது, என்னால நம்பவே முடியலையே. சத்தியமா உங்க அண்ணன் தான் அப்படி சொன்னாரு. அடப்பாவி, அந்த இடியமினுக்குள்ள இப்படி ஒரு ரொமான்டிக்கா? பரவாயில்லையே, ஆள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறான் போல இருக்கு. எல்லாத்துக்கும் இனியா மேடம் தான் காரணமா? ஆமா ஆமா, அது அவர் இனியாவை பார்த்ததும் ஃபீல் ஆயிட்டாருன்னு எனக்கு தோணுது. வாங்க பா. வாங்க மாப்ள, எப்போ வந்தீங்க? இப்பதான் மாமா. ஏமா, மாப்பிளைக்கு காஃபி கிஃபி ஏதாவது கொடுத்தியா? இல்லப்பா. தோ சரி சரி, நீங்க இருங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். என்ன மாப்ள, அடிக்கடி இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ மேடம், உங்களை பக்கம் தான் வந்தேன். என்ன பக்கவா? ஆஹா, நல்ல ரீல் சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. ஐயோ சத்தியமா மேடம்? எனிதிங் ஆபீஷியல்? இல்ல மேடம், பர்சனல் தான். பர்சனலா? வா உட்காருங்க. சொல்லுங்க மாப்ள சார், ஏதாவது பிரச்சனையா? ஆமா மேடம். என்ன பிரச்சனை? அதான் வீட்ல எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்கல்ல? ஓகே சொல்லிட்டாங்க தான், ஆனா அப்பா தான். என்ன இழுக்கறீங்க? எதுவா இருந்தாலும் மூடி மறைக்காம சொல்லுங்க. இல்ல, அந்த பிரச்சனையே நீங்க மனசு வச்சா சரி பண்ண முடியும். ஓ, முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அது எங்க அப்பாக்கு ஒரு சின்ன தாட். அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருக்குமே ஒரே வீட்ல இருந்து அக்கா தங்கச்சிங்க மருமகளா வந்தா ஒத்துமையா இருப்பாங்கன்னு அவரு கொஞ்சம் நம்புறாரு. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை மேடம். நான் லவ் பண்ணிட்டேன்னு தெரிஞ்ச வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, ஆனா அப்பா இன்னும் முழுசா ஒத்துக்கல மேடம். என்ன என்னாச்சு மாப்ள? அப்பா மனசுக்குள்ள ஒரே வீட்டில் பொண்ணு எடுக்க முடியலன்ற குறை இருக்கு மேடம். அதை நீங்க நினைச்சா தீர்த்து வச்சிடலாம். புரியல? சிம்பிள் மேடம், நீங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் சால்வ். ஆமா இனியா, நல்ல ஐடியால. இங்க நம்ம வீட்ல இருக்கிற மாதிரியே அங்கேயும் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா ஜாலியா இருக்கலாம்ல. ஓகே சொல்லு இனியா. இனியா என்ன இனியா யோசிக்கிற? விக்ரம் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. ஐயோ அக்கா, எனக்கு அப்படி ஒரு தாட்டே இல்லக்கா. திடீர்னு வந்து என்ன இப்படி கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? திடீர்னு வந்து சொன்னாலும் சரி, இல்ல பொறுமையா யோசிச்சு வந்து சொன்னாலும் சரி, நீங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எனக்கும் யாழ்னிக்கும் கல்யாணம் நடக்கும். இப்படி ப்ராப்ளம் இருக்கிறதுனாலதான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணோம். அதையும் எல்லாருமா சேர்ந்து கெடுத்துட்டீங்க. இனிமே அதுக்கும் வழி இல்லாம போச்சு. நீங்க மட்டும் எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலன்னு வைங்க, காலம்புரம் யாழ்னி கன்னியாவும் நான் கண்ணண்ணனாவும் வாழ்ந்து முடிச்சிட வேண்டியதான். எனக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா தான் தெரியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா ஒரே வீட்டுல இருந்தா எனக்கும் நிம்மதி. நான் காசி ராமேஸ்வரம்னு கிளம்பி போயிடுவேன். என்னமா யோசிக்கிற? விக்ரம் தம்பியும் நல்லவர் தானுமா? அவர் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காருல்ல. அதுவும் இல்லாம அவருக்கு உன் மேல பெரிய மரியாதை இருக்குமா? அதுக்கு இல்லப்பா, இது திடீர்னு இத பாருனியா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மாமாக்கு உன்ன புடிச்சிருக்கு, தினம் உன் கையால காஃபி சாப்பிட ஆசையா இருக்குன்னு அவரே என்கிட்ட வெக்கத்தை விட்டு சொன்னாரு.
அம்மா எவ்ளோ நல்லவர்னு உனக்கே தெரியுமே. உனக்கு தெரியாதது இல்ல, நீயே நினைச்சு பாரு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்தமா? சில விஷயங்கள் இப்படிதான் பட்டு பட்டு நடந்துடும். சரின்னு சொல்லுமா? எல்லாரும் சேர்ந்து என்ன சுத்தமா பேசவே விட மாட்டேங்கிறீங்க. போங்க மேடம், இத்தனை பேர் சொல்றோம்ல, ஒத்துக்கோங்க மேடம். இவகிட்ட என்ன பேசிக்கிட்டு, இவ ஒத்துக்குவா? ஒத்துக்குவா என்ன, ஒத்துக்கிட்டா ஏ ஓகே தானே? ஓகே தானே? ஓகே 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 சரி ஓகே கா. முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்க சந்தோஷமா இருக்குக்கா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன். அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். உனக்காக, உனக்கு அமைய போற நல்ல வாழ்க்கைக்காக நான் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிறேன்க்கா. சார், உங்க போன் ரிங் ஆகுது. இந்த போன் வரும்னு எதிர்பார்த்ததுதான். என்ன சொல்றி? பேசுங்க, கேக்குதா? இனியா. ஓ இனியா, எப்படிங்க இருக்கீங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏதோ பிரச்சனையா? இந்த ஹவுஸ் ஓனர் ஏதாவது ப்ராப்ளம் பண்றானா? அஞ்சு நிமிஷத்துல சரி பண்ணிடலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது வேற வேறயா? வேற பிரச்சனையா? வேற யாரு பிரச்சனை பண்றா? ஐயோ, யாரும் பிரச்சனை பண்ணலங்க. இது உங்களுக்கும் எனக்கும் என்னங்க? எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் அது சொல்லடி. இல்ல, இளங்கோ வந்து பேசினாரே, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம். இது யாரு பண்ண வேலைன்னு எனக்கு தெரியும். இளங்கோ கேன் பி சச் அன் இடியட் சம்டைம்ஸ். அதுக்குள்ள வளரிட்டானா? இல்ல இல்ல இல்ல, இளங்கோ பேசினதுல எந்த தப்புமே இல்ல. I am really sorry, Iniya. See, அது என்னன்னா, அப்பா கொஞ்சம் அடம் பிடிக்கிறாரு. சரி, அவருக்கு என்னன்னா, தன் பிள்ளைகளுக்கு ஒரே வீட்டில இருந்து பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு ஆசை. அப்பதான் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். யூனோ ஆல் தோஸ் திங்ஸ். நான் சொன்னேன், யாருப்பா இந்த காலத்துலலாம் அப்படி யோசிக்கிறா அப்படின்லாம் சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறாரு. பரவாயில்ல, அதுல ஒன்னும் தப்பில்லையே. அது நீங்க சொல்றது உங்க பெருந்தன்மைங்க. சரி இனியா, சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.